हेलो गाइस, वेलकम बैक टू माय चैनल। दिस इज़ द कंटिन्यूस ऑफ माय प्रीवियस वीडियो, शैडो लैंड क्लाइम वीडियो एज वेल एज क्रिस्टल कूपन गिव अवे। फॉर गिव अवे पार्टिसिपेशन यू नीड टू कमेंट यूअर IGN VIP लेवल एंड ऑल्सो वेन यू गॉट क्रिस्टल कूपन लास्ट टाइम फ्रॉम एनी ऑफ द स्टार एजेंट। व्हाट्स योर प्लान ऑन ब्लैक फ्राइडे एंड देन What you guys feel about my videos and did you guys suggest my videos to your friends? If you have doubt in the participation rules, check the description. Winners will be announced within 24 hours at community chat. Make sure that you guys subscribe to my channel. Thank you guys. Keep supporting. Let's go to the video. On stage 21, I am using Sentinel with Ronan lead. ரோனன் லீடு வந்து பார்த்தீங்கன்னா 36% ஆல் அட்டாக் அண்ட் 36% ஆல் டிஃபென்ஸ் ஃபார் யூனிவர்சல் டைப் கேரக்டர்ஸ். சென்டினல் வந்து டைரூன் கேரக்டர், 5th ஸ்கில்ல வந்து சம்மன்றது, ஐஎஸ்ஓ செட் எதுவும் இல்லை, சிடிபி ஆஃப் ட்ரான்ஸ் 5th ஸ்கில்ல யூஸ் பண்ணி சம்மன் வரும் பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் நம்ம வந்து 4th ஸ்கில்ல வந்து ஒரு பீம் வந்து வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 3rd ஸ்கில்ல வந்து டிஃபென்ஸ் இருக்குது, டிஃபென்ஸ் ப்ளஸ் ஹெச்பி ரெக்கவரி வரும் 3rd ஸ்கில்ல வந்து. அந்த 3rd ஸ்கில் வந்து இம்யூனிட்டி டு ஆல் டேமேஜ் ஸ்கில்லு ப்ளஸ் ரெக்கவரி வர்றதுனால வந்து சேஃப்டியாக ஆடலாம். சிடிபி ஆஃப் ட்ரான்ஸ் தான் கொடுத்துருக்கேன், ஸோ ப்ராப் டைம் பண்ணணும் அந்த மாதிரி எந்த அவசியமே இல்லை. எல்லா ஐட்டமும் டேமேஜ் கரெக்டாக விழுந்துக்கிட்டே இருக்கும், ஸோ நம்ம வந்து மற்றதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. Tier 2 சென்டினல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 70+ வரைக்கும் கொண்டு போய் ஆடலாம். Tier 1ன்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, ஸ்டேஜ் 25க்கு மேலே வந்து Tier 1 வந்து யூஸ் பண்ண முடியாது, ஸ்டேஜ் 25க்கே யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் ஸ்டேஜ் நான் 21லே வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா மைண்ட் டேமேஜ், அது சென்டினல் ஓன் லீடாக இருந்துச்சுன்னா மைண்ட் டேமேஜ்லாம் ஆகாது, ஸோ ரோனன் லீடில் இருக்கிறதுனால மைண்ட் டேமேஜ் ஆகுது. இப்போ வந்து ஸ்டேஜ் 22 வில்லன்ஸ் அட்வான்டேஜ் ஸ்டேஜு, நான் மோர்டோ யூஸ் பண்ணுறேன். டயர் 2 பார்த்தீங்கன்னா 5th ஸ்கில்ல ஸ்டன் இருக்குது, அதே மாதிரி 3rd ஸ்கில்ல காட் பிரேக், காட் இம்யூனிட்டி டு சாரி காட்ஸ் அகேன்ஸ்ட்டு 5 ஹிட்ஸ் இருக்குது, 2nd ஸ்கில்ல ஸ்டன் இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஹவாய்க்கு ஐஎஸ்ஓ செட்டு கொடுத்துருக்கேன், கிரிட்டிக்கல் டேமேஜ் ப்ளஸ் 160 ப்ராக்கு பார்த்திங்கன்னா சேஃப்டியாக இப்படி தான் ஆட முடியும். 5th ஸ்கில்ல யூஸ் பண்ணோன்னே ஸ்டன் ஆகும், அதுக்கடுத்து 3rd ஸ்கில்லு, அதுக்கடுத்து 2nd ஸ்கில்லு, அதுக்கடுத்து 1st ஸ்கில் யூஸ் பண்ணுறது வந்து ரிஸ்க்கு, 1st ஸ்கில்லும் 4th ஸ்கில்லும் பட் டேமேஜ் இருக்கும். 27 செகண்ட்ஸில் கிளியர் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டேஜ் 23 ரம்பிள் மோடு, ஹீரோஸ் அட்வான்டேஜ் ஸ்டேஜு, நான் வந்து எலிசா லீடு, கேட் பிஷப்பும் வாஸ்ப் யூஸ் பண்ணுறேன். வாஸ்ப் இதுக்குன்னா டீபஃப் ரிமூவல். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா சாங் பேர்டு இருப்பா, சாங் பேர்டு வந்து நம்மளை வந்து பபுள் மூலமாக லாக் பண்ணுவாள், அதுக்காண்டி நான் வாஸ்ப் யூஸ் பண்ணுறேன், மற்றபடி வேறு எந்த ரீசனும் இல்லை. எல்சா வந்து பார்த்தீங்கன்னா Tier 2, அப்புறம் பார்த்தீங்கன்னா 5th ஸ்கில்லை வச்சு ஸ்டார்ட் பண்ணணும், அப்போ தான் டேமேஜ் கரெக்டாக இருக்கும். இம்யூனிட்டி 5th ஸ்கில்லில் வந்து ஹிட்டன் இம்யூனிட்டி இருக்குது, ஸ்கில் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இம்யூனிட்டி வந்து மென்ஷன் ஆயிருக்காது. ப்ளஸ் ஐஆம் ஆல்சோ குரூட் ஐஎஸ்ஓ செட் யூஸ் பண்ணியிருக்கேன், ஆதி காலத்தில் பில்ட் பண்ணது, ரெண்டாவது நான் சேஞ்ச் பண்ணவே இல்லை. நீங்கள் பில்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிஏஓஹெச் கொடுங்க, பிஏஓஹெச் இல்லைன்னா ஓவர் ட்ரை ஓடி ஓவர் ட்ரை கொடுங்க. கிரிட்டிக்கல் டேமேஜ் ப்ளஸ் 160 ப்ராக் கொடுத்துருக்கேன், மான்ஸ்டர் அன்லீஸ்டு யூனிஃபார்மு, யூனிஃபார்மெல்லாம் அப்கிரேட் பண்ணலை. அப்புறம் வந்து கேட் பிஷப் பார்த்தீங்கன்னா 5th ஸ்கில், 4th ஸ்கில், 2nd ஸ்கில் எல்லாத்துலேயுமே ஸ்டன் இருக்குது, ஸோ அது வந்து மிகப்பெரிய அட்வான்டேஜு. ஸ்டார் பார்க்கிங் ஐஎஸ்ஓ செட் தான் கொடுத்துருக்கேன், கிரிட்டிக்கல் டேமேஜ் ப்ளஸ் 140 ப்ராக்கு ஓப்ஸ்லிக். அப்புறம் வாஸ்ப் வந்து Tier 2, 5th ஸ்கில் வந்து இம்யூனிட்டி டு ஆல் டேமேஜ் இருக்குது. அப்புறம் ப்ரின்ஸ் ஆஃப் ஃப்ளைஸ் ஐஎஸ்ஓ செட்டு, கிரிட்டிக்கல் ரேட் ப்ளஸ் 5 செகண்ட் அண்ட் இன்வின்சிபிள் கொடுத்துருக்கேன் வாஸ்புக்கு, ஸோ அது வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் கடைசி வரைக்கும் சர்வைவலுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 24 வந்து ஜென் போல் தான் மெயின் கேரக்டர், அதுக்கு வந்து ஜஸ்ட்டு 24% ஆல் அட்டாக் கொடுத்துருங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் வாங்கியிருக்கேன், ஜென் புலே யூனிஃபார்ம், ஹிராய்
ரேங்க்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா டயர் டூ தான். ஃபிஃப்த்து ஸ்கில்ல வந்து ஸ்டன்னுக்கு, ஐஎஸ்ஓ செட் வந்து ஸ்மார்ட் ரக்கூன், கிரிட்டிக்கல் ரைட் ப்ளஸ் 140 ப்ராக்கு. ஃபிஃப்த்து ஸ்கில் யூஸ் பண்ணி ஸ்டன்னும் இருக்கும், அதே டயத்தில் வந்து பேசிவ் ரெக்கவரி. ஸோ வந்து நமக்கு ஈஸியாக சாக மாட்டோம். ஸோ ஹெச்பி வந்து கண்டினியூஸாக நமக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து ஜென் புலையில் வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜு. இது வந்து செமி ப்ரீமியம் கேரக்டர். ஒன்ஸ் அப்பான் எ டைம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் மிஷனில் வந்து அலைய சுற்றா வருவா, இப்போ வந்து ஃபுல் ப்ரீமியமாக மாற்றிட்டானுங்க. சரி, ஃபுல் ப்ரீமியம் இல்லை, இப்போ வந்து டைமென்ஷன் டோக்கன்ஸ்க்கு நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். சரியா எனக்கு தெரில, நான் யூனிஃபார்ம் அப்கிரேடு பண்ணல, அந்த பக்கம் நான் போனதும் இல்லை. நான் மிஷன் டிக்கெட்ஸாக ஃபுல்லாக மிஷன் டோக்கன்ஸ் ஃபுல்லாகவே கார்ட்ஸ்க்கு தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு தெரில. ஃபிஃப்த்து ஸ்கில் பார்த்தீங்கன்னா லாங் ஸ்கில்லு. ஸோ அதுவே நமக்கு எஸ்சிடியில் வந்து சேஃபாக ஆகிறதுக்கு யூஸ் ஆகும். அதாவது பார்த்திங்கன்னா தெரியும், எல்லா ஸ்கில்லுமே அதே லாங் ஸ்கில்லாக தான் வரும். ஒவ்வொரு ஸ்கில்லும் 3 செகண்ட்லேருந்து 4 செகண்ட் வரும். ஸோ நம்ம ஈஸியாக ரொட்டேட் பண்ணலாம். ஹெச்பி ரெக்கவரியும் கண்டினியூஸாக இருக்குது. ஸோ நம்ம ஐடி வாங்குறதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. 90 செகண்ட்ஸில் நம்ம இந்த ஸ்டேஜை முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டேஜ் 25, என்ட்ரி மோடு. நான் வந்து எக்ஸ்மேன் செலக்ட் பண்ணியிருக்கேன். வில்லன் நமக்கு, நம்ம யூஸ் பண்ணுற கேரக்டர் வந்து ரோனின், இந்தியன் எண்ட் கேம் யூனிஃபார்ம், டயர் 2, லெவல் 60. ஃபிஃப்த்து ஸ்கில்ல பார்த்திங்கன்னா சைலன்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் நமக்கு மெயினு. அப்புறம் ஃபோர்த்து ஸ்கில்ல வந்து இம்யூனிட்டி, அடி எல்லா ஆல் ஸ்கில் இம்யூனிட்டி. ஸோ தேர்டு ஸ்கில்ல வந்து பார்த்திங்கன்னா ஆல் அட்டாக் பஃப் இருக்குது, பிஏஓஹெச், ஐஎஸ்ஓ செட்டு, கிரிட்டிக்கல் ரேட் ப்ளஸ் 180 ப்ராக் இருக்குது. ஸோ அப்புறம் யூனிஃபார்ம் பார்த்தீங்கன்னா மைத்திக் யூனிஃபார்ம் தான். ஸோ நம்ம ஈஸியாக வந்து ரொட்டேட் பண்ணலாம். ஃபிஃப்த்து ஸ்கில் சைலன்ஸை வச்சுருவோம். வெல்வரின்க்கு அகேன்ஸ்டாக ஆடும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆடணும். கொஞ்சம் விட்டாலும் நம்மளை அட்டாக் பண்ணிடுவோம், பார்த்தீங்கன்னா இந்த அடி விழுகும். சைலன்ஸை யூஸ் பண்ணிட்டு அப்படியே நம்ம ஃபோர்த்து ஸ்கில்லை யூஸ் பண்ணணும். இந்த அடி விழுகுது நல்லா. இப்போ வந்து நம்ம கேர்ஃபுல்லாக ஆடணும். ஃபிஃப்த்து ஸ்கில் சைலன்ஸை யூஸ் பண்ணிட்டு உடனே நம்ம அந்த ஃபோர்த்து ஸ்கில்லை யூஸ் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். அந்த இம்யூனிட்டி ஸ்கில் முடிகிறதுக்குள்ளேயும் எல்லா ஸ்கில்லையும் ரொட்டேட் பண்ணி முடிச்சிடணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து ஸ்டேஜ் 26, வெனம் அண்டு கார்னேஜு. ஃபயர் டைப் கேரக்டர் வந்து அட்வான்டேஜு. நான் வந்து ராபி ரேஸ் யூஸ் பண்ணுறேன், டயர் 2. ராபி ரேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் தி டாப் மோஸ்ட் அண்டர் ரேட்டட் கேரக்டர். இதை வந்து மேக்ஸிமம் யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. ராபி ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டயர் 2 கேரக்டர். ஃபோர்த்து ஸ்கில்ல வந்து பைண்டும் காட் பிரேக்கு, சாரி காட்ஸ் அகெயின்ஸ்ட் ஸ்கில்லு, சாரி இம்யூனிட்டி இருக்குது. காட்ஸ் அகெயின்ஸ்ட்டு 5 கிட்ஸ் இருக்குது. ஐஎஸ்ஓ செட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிஏஓஹெச், ஃபயர் டேமேஜ் ப்ளஸ் 140 ப்ராக்கு கொடுத்துருக்கேன். இந்த ஃபோர்த்து ஸ்கில் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா காட் கிடைக்கும் நமக்கு. ஃபிஃப்த்து ஸ்கில் பார்த்தீங்கன்னா லாங் ஸ்கில்லு, 2 தடவை வந்து அந்த கார் வந்து அட்டாக் பண்ணிட்டு போகும். ஃபிஃப்த்து ஸ்கில் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதை நம்ம செயினை வச்சு அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணோம்னா இன்னொரு கார் வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கில் இருக்கும். பட் நான் கண்டினியூஸாக ரொட்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். ஈஸியாக அந்த கார்னேஜ் செத்துட்டான். மிச்சம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் வேணாம். ஏஜென்ட் வேணாம் வந்து ஒரே ஒரு கேரக்டர் இருக்குன்றதுனால நம்ம வந்து ஈஸியாக நம்ம வந்து அட்டாக் பண்ணலாம். அந்த பத்தாவதுக்கு அந்த செயின் வந்து வேறு கண்டினியூஸாக வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் மிகப்பெரிய அட்வான்டேஜ். கிட் நம்ம வாங்காமலேயே ஈஸியாக அட்டாக் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இந்த ஏஜென்ட் வேணாமும் செத்துட்டான். ஸோ கரெக்டாக 1 மினிட்ல நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸ்டேஜ் 26 நார்மல் பில்டு தான். 40 ஹிடன் டிக்கெட்ஸ் கிடச்சிருக்கு, நிறையா நல்ல ஒரு அட்வான்டேஜ். ஸ்டேஜ் 27, விண்டர் சோல்ஜர் லீடு, பிளாக் பேன்தரும் ஒயிட் டைகரும் யூஸ் பண்ணுறேன். டீம் போனஸ் இருக்குது. விண்டர் சோல்ஜர் மட்டும் லெவல் 70, பிளாக் பேன்தரும் ஒயிட் டைகரும் லெவல் 60 தான். விண்டர் சோல்ஜரோட ஸ்கில்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து ஸ்கில்ல வந்து ஃபியர் இருக்குது, இன்ஃபினிட்டி வார் யூனிஃபார்மு. தேர்டு ஸ்கில்ல வந்து இம்யூனிட்டி டு ஆல் டேமேஜ் இருக்குது, பிஏஓஹெச், அப்புறம் கிரிட்டிக்கல் டேமேஜ் ப்ளஸ் 180 ப்ராக்கு. யூனிஃபார்ம் வந்து மைத்திக் யூனிஃபார்மு. பிளாக் பேன்தரும் மைத்திக் யூனிஃபார்ம் தான், பிளாக் பேன்தர் மூவி யூனிஃபார்மு. அதுக்கடுத்து பிளாக் பேன்தருக்கு வந்து அப்கிரேட் இல்லை.
ஸோ ஃபிஃப்த்து ஸ்கில்ல வந்து இம்யூனிட்டியும் ஸ்டன்னும் இருக்குது. ஃபோர்த் ஸ்கில்ல வந்து ஆல் அட்டாக் பஃப்பு. தேர்ட் ஸ்கில்ல ஸ்டன் இருக்குது. ஹவாக்கி ஐ ஐஎஸ்ஓ செட்டு 180 ப்ராக்கு. ஒயிட் டைகர் வந்து நான் பெருசாக பில்ட் பண்ணல. ஃபிஃப்த்து ஸ்கில் ஸ்டன்னு, தேர்ட் ஸ்கில்ல இம்யூனிட்டி, ஸ்பைடர் சென்ஸ் ஐஎஸ்ஓ செட்டு, மேக்ஸ் ஹெச்பி ப்ளஸ் 180 ப்ராக்கு. டோ 22 செகண்ட்லேயும் முடிஞ்சு 40 யூனிஃபார்ம் அப்கிரேட் கிட் கிடச்சிருக்கு. ஸ்டேஜ் 28ல வந்து மெயின் கேரக்டர் வந்து ரோகு. வாங்கும் எலக்ட்ராவும் நான் பில்ட் பண்ணவே இல்லை. ரோகு வந்து லெவல் 70. ஃபிஃப்த்து ஸ்கில்ல வந்து பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி இருக்குது அண்ட் ஆல்சோ ஸ்டன்னும் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்கில் வந்து ரெக்கவரி ஸ்கில்லு. யூனிஃபார்ம் இல்லை, யூனிஃபார்ம் எதுவும் நான் வாங்கவே இல்லை இது வரைக்கும் ரோகுக்கு. ஸ்டில் அவன் வந்து செம கேரக்டரு. ஸ்மார்ட் ரெக்கோன் ஐஎஸ்ஓ செட்டு, அப்புறம் கிரிட்டிக்கல் ரேட் ப்ளஸ் 140 ப்ராக்கு. இவளுக்கு வந்து பிஏஓஹெச் ஐஎஸ்ஓ செட், பிஏஓஹெச் இல்லாட்டினா ஓவர் டிரைவ் கொடுத்தோம்னா ஐஎஸ்ஓ செட் கொடுத்தா செமையாக இருக்கும். நான் இது ஒரு கேரக்டர்னாலும் ஏசிக்கு இருக்கட்டுமே அப்படின்ற காவண்டி நான் ஸ்மார்ட் ரெக்கோன் கொடுத்துட்டு 5 செகண்டு இன்வின்சிபிள் கொடுத்துருந்தேன். இப்போ தான் ரீசெண்டாக தான் சேஞ்ச் பண்ணேன் ப்ராக்குக்கு. நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுவேன் டீசெண்டாக. ரோகோட லீடு வந்து பார்த்தீங்கன்னா 36% வந்து ஆல் டிஃபென்ஸு. ஸோ சாங் பேர்டோட இதில் மாட்டினாலுமே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து நமக்கு வந்து அடி விழுகாது. ஸோ நம்ம அதை வச்சு ஈஸியாக ரொட்டேட் பண்ணலாம். பார்த்திங்கன்னா இப்போ டிஃபென்சிவ் பில்ட்ன்றதுனால வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும், அதாவது வித்தவுட் யூனிஃபார்ம். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த கேரக்டர் வந்து 2 வருஷம் ஆச்சு. அப்போ இருக்க டிபிஎஸ் வந்து, அப்போ வந்து டிபிஎஸ் மான்ஸ்டர் இவர். எல்லாருமே ஏபிஎக்ஸ்கேவும் இவ்வளோ தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் கொஞ்ச நாள். ஸோ அந்த அளவுக்கு டிபிஎஸ் அப்போ அந்த சுச்சுவேஷனில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டிபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷேடோ லேண்டை பொறுத்த வரைக்கும் ஓகே. கரெக்டாக பில்ட் பண்ணோம்னா ஸ்டேஜ் 50 வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஹையர் ஸ்டேஜ் கிளைம் பண்ணுறது இப்போ ஸ்டேஜ் 32-35 மாற்றினதுனால இவளெல்லாம் 30க்குள்ளேயும் நம்ம யூஸ் பண்ணிடுறது பெட்டர். பார்த்தீங்கன்னா விகான் தான் ஹார்ட் டு கில்லிங்க. ஏன்னா அவனோட அந்த ஃபிஃப்த்து ஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கடுப்பாக இருக்கும். அதில் நம்ம மாட்டினோம்னா நம்ம போகையாக தான். ஒரு வழியாக 1 நிமிஷம் 41 செகண்டில் முடித்தாச்சு 20 யூனிஃபார்ம் அப்கிரேட் டிக்கெட்டு. ஸ்டேஜ் 29 அயன்மேன் பிளாக் ஆர்டர் இருக்க அகெயின்ஸ்டாக அயன்மேன் வந்து சோலோவாக இறக்கிருக்கேன். அயன்மேன் பில்ட்டு பார்த்திங்கன்னா லெவல் 60 தான். எண்டு கேம் யூனிஃபார்ம் மைத்திக் யூனிஃபார்ம், மைத்திக் யூனிஃபார்ம் ரேங்க்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து ஸ்கில்ல வந்து ஸ்டன் இருக்குது, டைம் ஃப்ரீஸ் இருக்குது. அப்புறம் ஃபோர்த்து ஸ்கில்ல ரெக்கவரி இருக்குது. அப்புறம் தேர்டு ஸ்கில்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆல் அட்டாக் பஃப் இருக்குது. பட் நம்ம வந்து 4, 5 அப்புறம் 4 அப்புறம் 3 அப்படின்னு யூஸ் பண்ணோம், 2, 1 அப்படின்னு யூஸ் பண்ணோம்னா ரொம்ப சேஃபாக ஆடலாம். அடியே நம்ம வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் அட்டாக்கு, செகண்ட் அண்ட் ஃபஸ்ட்டு ஸ்கில் வந்து ஃபிசிக்கல் அட்டாக்கு. ஸோ மிச்சம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி அட்டாக்கு. ஸோ ஈஸியாக வந்து நம்ம எல்லா பிளாக் ஆர்டருமே ஈஸியாக கில் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தானஸ் தான் இதில் மெயினான கேரக்டர். தானஸை வந்து நம்ம கரெக்டாக கண்ட்ரோல்லே வச்சுருக்கணும். பார்த்திங்கன்னா ஃப்ரீஸில், டைம் ஃப்ரீஸில் இருக்கான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஃபுல் கண்ட்ரோல்லாம் அவனை நம்ம வந்து ஐ ஃப்ரேமில் போகவே விடக்கூடாது. தானஸை தானே சை ஃப்ரேமில் போனான்னா ஃபிஃப்த்து ஸ்கில் யூஸ் பண்ணுவோம். ஃபிஃப்த்து ஸ்கில் யூஸ் பண்ணான்னா மேலேருந்து மெட்ராய்ட்ஸ் விழுவோம். அப்புறம் நம்ம ஹோகையாக தான். அடியே வாங்காமல் அயன்மேன் ஈஸியாக முடிச்சிட்டோம். 38 செகண்டில் ரிவார்டு ஒன்றும் பெருசாக இல்லை. ஸ்டேஜ் தேர்ட்டி வந்து எண்டு கேம் கேரக்டர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக, அதாவது கேப்டன் அமெரிக்கா, ஹல்க்கு, பிளாக் விடோ இவங்கெல்லாம் ஃபேஸ் ஒன்றில் வருவானுங்க. நான் இன்விசிபிள் உமன் யூஸ் பண்ணுறேன் லெவல் 62. ஸ்டேஜ் 32-35 பார்த்தீங்கன்னா லெவல் 60க்கு மேலே இருக்கிற கேரக்டர், அதில் தான் டேமேஜ் விழுவும். லெவல் 60 இருந்துச்சுன்னா டேமேஜ் விழுகாது. ஸோ ஃபோர்த்து ஸ்கில்ல வந்து இம்யூனிட்டி, ஃபிஃப்த்து ஸ்கில்லும் தேர்ட் ஸ்கில்லும் அட்டாக்கு. செகண்ட் ஸ்கில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்கில்ல வந்து சார்ம் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணலாம், அது வந்து நல்லதாக இருக்கும். இதில் இந்த ஃபேஸ் அவருக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிளாக் வீடியோக்கு அகேன்ஸ்டாக வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆடணும். ஏன்னா அந்த பிளாக் விடோவோட அந்த கையில் இருக்கிற அந்த குச்சியை வந்து சுற்றி விட்டானா அது சுற்றி கண்டினியூஸாக அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கும். அது வந்து நம்மளை கில் பண்ணுறதுக்கு நிறையா பாசிபிள் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆண்ட்மேனுக்கு அகெயின்ஸ்டாக தான் நம்ம கேர்ஃபுல்லாக ஆடணும். சேம் ரொட்டேஷன் தான், பட்
சார்ம் யூஸ் பண்ணி கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டே இருக்கணும். இல்லாட்டினா ஆன்ட்மேன் வந்து ஐ ஃப்ரேம் போனேன்னா நம்மளுக்கு ஹோகையாக தான், கண்டினியூஸாக அட்டாக் பண்ணிகிட்டே இருப்பான், நம்மளால் அடுத்த ஸ்கில் யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ ஒரு வழியாக முடித்தாச்சு ஸ்டேஜ் 30-ஐ. 130 நான் ஸ்டோன்ஸ் நமக்கிட்ட ரெகுலராக கிடைக்குது. ஸ்டேஜ் 31 எக்ஸ்மென் டீமுக்கு அகேன்ஸ்டாக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். யாரை யூஸ் பண்ணியிருக்கேன்னா மிஸ்ட்ரியை யூஸ் பண்ணியிருக்கேன். மிஸ்ட்ரியை வந்து லெவல் 70, தேர்ட் ஸ்கில்ல வந்து சம்மன் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெக்கவரி இருக்குது. எல்லா ஸ்கில்லுமே வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் டேமேஜு, ஓவர் டிரைவ் ஐஎஸ்ஓ செட்டு, அப்புறம் ஓப்ஸ்லிக் பார்த்தீங்கன்னா மைண்ட் டேமேஜ் ப்ளஸ் 5 செகண்ட் இன்வின்சிபிள், டபுள் மைண்ட் டேமேஜ் ப்ளஸ் 5 செகண்ட் இன்வின்சிபிள். யூனிஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் ஃபார் ஃப்ரம் தி ஹோம் மைத்திக் யூனிஃபார்ம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ஸ்கில்லாம் மெயினாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம், மெயினாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபிஃப்த் ஸ்கில் யூஸ் பண்ணிட்டு 4th ஸ்கில் அப்புறம் 3rd ஸ்கில், அவ்வளோதான், ஈஸியாக நம்ம அந்த ஸ்டேஜை முடிச்சிடலாம். 25 செகண்டில் இந்த முடித்தாச்சு. ஸ்டேஜ் 32 இதுதான் கொஞ்சம் கஷ்டமான ஸ்டேஜ் என்னையை பொறுத்தவரை. ஏன்னா டயர் 3 இங்கே வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா ஹையர் ஸ்டேஜ் நம்ம கிளைம் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கில் அவேக்கண்டு டாக்டர் ஆக்டோபஸ் தான் மெயினாக இங்கே யூஸ் பண்ணுறோம், ப்ளஸ் சுரி வந்து பஃபுக்கு, அப்புறம் வந்து ஆர்க் நைட் யூஸ் பண்ணுறோம். இந்த டீமே யூஸ் பண்ணுறது அதிகம், ஏன்னா நம்ம ஹையர் ஸ்டேஜ் கிளைம் பண்ணும்போது கேரக்டர் யூஸ் பண்ணுறதுலையும் கான்சென்ட்ரேட் பண்ணணும். டாக்டர் ஆக்டோபஸ் வந்து ட்ரான்ஸன் பொட்டன்ஷியல் பண்ணியிருக்கேன். 3rd ஸ்கில் வந்து இம்யூனிட்டி இருக்குது, அண்ட் ஆல்சோ 3rd ஸ்கில்ல வந்து 200 proc இருக்குது. இந்த யூனிஃபார்மில் மட்டும்தான் அந்த ஆப்ஷன் இருக்குது. பார்த்தீங்கன்னா லெவல் 60, POH ஐஎஸ்ஓ செட்டு, ஓப்ஸ்லிக் வந்து பார்த்தீங்கன்னா 800 dodge ப்ளஸ் 160 proc்கு. அப்புறம் ஆர்க் நைட் வந்து பார்த்தீங்கன்னா நான் பெருசாக ஒன்றும் பில்ட் பண்ணலை. POH ஐஎஸ்ஓ செட்டு CDPF ட்ரான்ஸ் கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த டைமிங்கை மட்டும் யூஸ் பண்ணி டாக்டர் ஆக்டோபஸ் தான் மெயினாக வச்சுருக்கிறதுனால அவனை வச்சே தான் ரொட்டேட் பண்ணிகிட்டுருக்கேன். 5 cancel 3 cancel ப்ராக் வந்து ஸ்கில் அவேக்கண்ட் ஸ்கில்ல யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுதான் மெயினாக டேமேஜ் தருது, பார்த்தீங்கனாலே தெரியும். மிஸ்ட்ரியோ, வல்ச்சர், அப்புறம் எலக்ட்ரோ இவங்களோட ஸ்கில்லெல்லாம் ஹெல்த் எல்லாம் மேக்ஸிமம் குறைஞ்சிருச்சு. மிஸ்ட்ரியோ செத்துட்டான். நம்ம இன்னொரு தடவை வந்து அந்த அவேக்கனிங் ஸ்கில்லை யூஸ் பண்ணோம்னா ஐ திங்க் 2 கேரக்டரும் வல்ச்சரும் எலக்ட்ரோவும் செத்துருவானுங்க. ஸோ அதை மட்டும் நம்ம கரெக்டாக டைம் பண்ணணும். இப்போ யூஸ் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். கரெக்டாக யூஸ் பண்ணோம்னா இந்த வல்ச்சர் எலக்ட்ரோ முடிஞ்சு லாஸ்ட்டாக வல்ச்சர், வல்ச்சரும் 19 செகண்ட் இருக்கும்போதையும் செத்துட்டான். ஸோ இது வந்து நமக்கு அட்வான்டேஜ் தான். 150 பயோஸு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லூனாவுக்கு அகெயின்ஸ்டாக ஹீரோஸ் வித் ஃபயர் டேமேஜ் வந்து அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ நான் வந்து கோஸ்ட் பேந்தர் யூஸ் பண்ணுறேன். கோஸ்ட் பேந்தர் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 70 3rd ஸ்கில்லையும் 5th ஸ்கில்லையும் ஸ்டன் இருக்குது. 3rd ஸ்கில்லையும் 4th ஸ்கில்லையும் இம்யூனிட்டி டு ஆல் டேமேஜ் இருக்குது. 3rd ஸ்கில்ல வந்து அக்குமுலேஷன் இருக்குது, அதைத்தான் நம்ம பர்ஃபெக்டாக யூஸ் பண்ண போகிறோம். POH ஐஎஸ்ஓ செட்டு, ஃபயர் டேமேஜ் ப்ளஸ் 160 proc்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதவே கரெக்டாக ரொட்டேட் பண்ணோம். 4th ஸ்கில்ல வந்து ப்ராக் பண்ணணும். 4th ஸ்கில்ல வந்து நம்ம கரெக்டாக, ஏன்னா 4th ஸ்கில்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர் வந்து பேர்ன் ஆகும் ஹைட்டாக, அதில் தான் நல்ல டேமேஜ் வரும். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் மற்ற ஸ்கில்லாம் சும்மா டம்மி தான். அவ்வளோதான் முடிஞ்சு இந்த இது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிட்வோம் ஸ்டேஜ் 34. ஸ்டேஜ் 34 வந்து பார்த்தீங்கன்னா கிட் ஒமேகா சோலோவாக யூஸ் பண்ணுறேன். இங்கே வந்து நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆடணும், இல்லாட்டினா ஈஸியாக நம்ம ஹோகையாக தான். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆடுறது நல்லது நம்ம. அப்புறம் பார்த்தீங்கன்னா கிட் ஒமேகா வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 70, 5th ஸ்கில்ல வந்து நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு யூஸ் பண்ணோம். 5th ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் ஆப்போனண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா சைஸை வந்து ரொம்ப ஸ்மாலாக குறைக்கும் போது அவனுக்கு வந்து ஸ்டன்னில் இருப்பானுங்க, அட்டாக்கும் நம்மளை பண்ண மாட்டானுங்க. 5th ஸ்கில்ல வந்து இம்யூனிட்டி இருக்குது. எல்லா ஸ்கில்லுமே வந்து பார்த்திங்கன்னா மைண்ட் டேமேஜ் தான். POH ஐஎஸ்ஓ செட்டு, கிரிட்டிக்கல் டேமேஜ் ப்ளஸ் மைண்ட் டேமேஜ் ப்ளஸ் 160 ப்ராக் கொடுத்துருக்கேன்.
ஸோ வந்து நம்ம ஈஸியாக ரொட்டேட் பண்ணலாம். எல்லாமே வந்து அப்கிரேடட் கேரக்டர்ஸ் ஆப்போனண்ட் வந்து, ஸோ கேர்ஃபுல்லாக ஆடணும். எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா சில்வர் சர்ஃபரும் தானஸ்க்கு அகேன்ஸ்டாக நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆடணும், இல்லாட்டினா நம்மளை பொறுத்தள்ளிடுவானுங்க ஈஸியாக. இதுதான் இங்கே மெயினு. ஃபிஃப்த்து ஸ்கில்லு அது முடிஞ்ச உடனேயும் ஃபிஃப்த்து ஃபஸ்ட்டு ஸ்கில் எப்பப்பெல்லாம் எஸ்சிடியிலேருந்து வருதோ அப்பப்போல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கில்லையும் யூஸ் பண்ணிடணும். அதுதான் நமக்கு ரொம்ப சேஃபு. அப்படி யூஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த ஸ்டேஜை நம்ம வந்து கிளியர் பண்ண முடியும், இல்லாட்டினா ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால் இந்த ஸ்டேஜை கொஞ்சம் பார்த்து கிளியர் பண்ணணும். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் தானஸ் நம்மளை ஒன் ஷாட் பண்ணிடுவான். ஒன் ஷாட்டில் நமக்கு சோலி முடிஞ்சோகும், அப்புறம் திரும்ப ஃபஸ்ட்டுலேருந்து ரீட்ரை பண்ணணும். இந்த ஸ்டேஜில் மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, ஃபோனிக்ஸ் கேரக்டர்ஸ்க்கு மட்டும்தான் அட்வான்டேஜ் இருக்குது, மற்ற கேரக்டர்ஸ்லாம் 99% டிஃபென்ஸ் இருக்குது. ஸோ வேறு யாரையும் யூஸ் பண்ண முடியாது. ஸ்டேஜ் 35 நான் வந்து வார்பாத் யூஸ் பண்ணுறேன். மிக்சர் ரெண்டு சும்மா டம்மி, டயர் ஒன் வேறு இங்கே அடுத்து யூஸ் பண்ண முடியாதுன்றதுனால நான் அதை யூஸ் பண்ணுறேன். லெவல் 70. தேர்ட் ஸ்கில்லில் வந்து இம்யூனிட்டி இருக்குது, ஃபிஃப்த்து ஸ்கில்லில் வந்து டிஃபென்ஸ் டவுன் இருக்குது. பிஏஓஹெச் ஐஎஸ்ஓ செட்டு, மேக்ஸ் ஹெச்பி ப்ளஸ் 180 ப்ராக்கு, அப்புறம் அதே தான் மேட்ரு. அடி வாங்காமல் மட்டும் சேஃபாக போய்கிட்டு ஃபிஃப்த்து ஸ்கில்லை வந்து நம்ம ப்ராக் பண்ணணும். ஃபிஃப்த்து ஸ்கில்லில் ப்ராக் பண்ணாலும் சரி, ஃபோர்த்து ஸ்கில்லில் ப்ராக் பண்ணாலும் சரி, நல்ல டேமேஜ் விழுகும். ஸோ அதை மட்டும் நம்ம பெர்ஃபெக்டாக பார்த்து டைம் பண்ணணும், இல்லாட்டினா நமக்கு சங்கு தான். அதுதான் மெயினான மேட்ரு. வார்பேத்தை வந்து நான் இங்கேயும் யூஸ் பண்ணுறது தவிர எனக்கு வேறு ஐடியா இல்லை எனக்கு. ஏன்னா மற்ற கேரக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப ஹார்ட் டிஃபென்ஸ் வந்து இருக்குன்றதுனால இவனை தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும், ஹார்ட் கிட்டர் தான் யூஸ் பண்ணி ஆகணும், இல்லாட்டினா ஈஸியாக அவன் எஸ்கேப் ஆயிடுவான். ஸோ டைம் அவன் அவுட் ஆயிரும். இப்போ இவனுக்கே பார்த்திங்கன்னா வார்பேத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக என்னால் டைம் பண்ண முடியல. ஸோ இப்போவே 1 மினிட் ஆக போகுது. இன்னும் இப்போ தான் பாதி ஹெச்பியே ரெடியூஸ் ஆகிருக்கு. கரெக்டாக நம்ம அந்த ப்ராக் பண்ணால் மட்டும்தான் டேமேஜ் வந்து ஹையாக இருக்கும். இதை பார்த்திங்கன்னா இப்போ ஃபோர்த் ஸ்கில்ல டேமேஜ் அவ்வளோவா இல்லை, நம்ம ஃபிஃப்த்து ஸ்கில்ல தான் அடுத்து டார்கெட் பண்ணணும். ஃபிஃப்த்து ஸ்கில்ல ப்ராக் பண்ணால் மட்டும்தான் டேமேஜ் வந்து ஹெவியாக இருக்கும், அது எல்லாருக்குமே தெரியும். பட்டு ஷேடோ லேண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ப்ராக் பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டமானது, ஏன்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணாத கேரக்டர்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு வழியாக இந்த ஸ்டேஜை நம்ம ஃபினிஷ் பண்ணிடுவோம். இப்போ எல்லோரும் வீடியோஸ்லாம் ஃபுல்லாக பாருங்கள், எதனாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்கள், எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். எதனாச்சும் தோணுச்சுன்னா மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.